இன்னைக்கு மாவீரன் அழகு முத்துக்கோன் அவர்களுக்கு இந்த குரு பூஜையில் மரியாதை செய்வதில் பாரதிய ஜனதா கட்சி பெருமை கொள்கிறது. கட்டாளங்குளம் என்ற ஊரில், அதாவது தூத்துக்குடி மாவட்டத்தில், நான் சமீபத்தில் போட்டி போட்ட இடத்தில் அவரின் நினைவிடத்தை நான் சென்று தரிசித்திருக்கிறேன். மிகவும் மக்கள் அங்கே அவரது தியாகத்தை உணர்ந்திருக்கிறார்கள். ஆனால் பல நாட்கள் அவரது தியாகம் மறைக்கப்பட்டிருந்தது. அவருக்கு தபால் தலை வெளியிட்டு அவரை பெருமைப்படுத்தியது பாரதிய ஜனதா கட்சியின் அரசு. அதே போல இன்று அவருக்கு மரியாதை செலுத்துவதில் நாங்கள் எங்களது மகிழ்ச்சியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து இத்தகைய சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு நாம் மரியாதை செலுத்தும் பொழுது அவர்களின் வீரமும் போராட்டமும் பாராட்டப்படும் என்பது எனது கருத்து. அதாவது தெளிவாக அதன் கடிதம் வெளியிடப்பட்டிருக்கிறது. ஒரு அரசாங்கம் உச்சநீதிமன்றத்தில் நேற்று சகோதரர் விஜயபாஸ்கர் அவர்கள் தெளிவாக அதற்கான விளக்கத்தை சட்டமன்றத்தில் கொடுத்திருக்கிறார்கள். என்ன பொறுத்தமட்டில் இன்னைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் நீட்டை வைத்து விலக்கு அளிக்கிறோம் என்று தமிழக அரசியல் கட்சிகள் அரசியல் செய்ய வேண்டாம் என்று உயர்நீதிமன்றமும் தனது கருத்தை வெளியிட்டு இருக்கிறது. இன்றைய காலகட்டத்தில் 2013 நீட் எழுதப்பட்டது. அப்பொழுது ஆங்கிலம் மற்றும் ஹிந்தியில தான் இருந்தது. ஆனால் அதற்கு பின்பு தாய்மொழி தமிழ் போன்ற நமது தாய்மொழியிலும் எழுதலாம் என்று வந்து அதை இன்று மாணவர்கள் ஏற்றுக்கொண்டு இன்று நீட்டினால் பலர் பலனடைந்து கொண்டிருக்கிறார்கள். என்னை பொறுத்த மட்டில் பொதுமக்களும் மாணவர்களும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட இந்த நீட் தேர்வை என்பது இப்பொழுது அரசியலாக்கி விவாதம் நடத்துவதே தவறு என்பது எனது கருத்து.